Hi dear friends, welcome to Family Life Capture Channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐம் சோ ஃபைன். எனக்கு டுடே வந்து பார்த்தீங்கன்னா டே 68 எனக்கு சூப்பராக ஃபேன்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களோட ஒர்க் அவுட் அண்ட் டயட்லாம் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க தயவு செய்து. இன்னும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பொங்கல் சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு சண்டே ஒரு நாள் மட்டும்தான் இருக்கு. சண்டேங்குமே எனக்கு கொஞ்சம் பயங்க. ஏன் அப்படின்னா சண்டே பயங்கரமாக அட்ராசிட்டி பண்ணுவோம், எப்படியுமே ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுவோம். கொஞ்சம் ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. மண்டே அன்னைக்கு ரிசல்ட் பார்த்துட்டு மண்டே டியூஸ்டே வெனஸ்டே வரையும் ஜாலியாக உங்களோட ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். சரி ஓகே, என்ன டாபிக் பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸுங்க. நிறைய பேர் வெயிட் வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபீலிங் எல்லாம் போகிற மாதிரி ஒரு ரிப்ளை இந்த வீடியோவில் வந்து கொடுக்க போறேன். அதனால இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அண்ட் பேக்ரவுண்டில் எதுவும் நாய்ஸஸ் கேட்டுச்சுன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. பேபிஸ் தூங்காம பயங்கர ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்கள சமாளிச்சுக்கிட்டு தான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி ஓகே, டுடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ், நிறைய க்வெஷ்சன்ஸ். எப்போதுமே சம்டைம்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் வரும், பட் ரொம்ப சின்ன சின்ன கமெண்ட்டு தான் இருக்கும், பெருசாக ரிப்ளை கொடுக்க வேண்டியது இருக்காது. பட் இந்த கமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது, குறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. என்னை பொறுத்தவரையும் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றும் வருத்தப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். சீக்கிரமாக குயிக்காக வந்து வெயிட் லாஸ் ரிசல்ட் நீங்களும் வந்து பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் இப்படி தான் சொன்னாங்க, பட் இப்போ ரிசல்ட்டு சூப்பராக எஃபெக்டிவான ரிசல்ட் எடுத்து காமிச்சிட்ருக்காங்க. சரிங்களா, நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் டே ஒன்றுலேருந்து இது வரையும் நான் போட்டிருக்க வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் அப்ளை பண்ணும்போது, உங்களோட வெயிட் லாஸ் ஜெர்னியில் அப்ளை பண்ணும்போது சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிப்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாமே வந்து சூட் ஆகும்னு சொல்ல முடியாது இல்லையா. உங்களுக்கு என்ன தேவை, எது வந்து இது யூஸ் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமா, இல்லை சில பேரால் பண்ண முடியும், சில பேரால் பண்ண முடியாது, எல்லாராலையும் பண்ண முடிகிற டிப்ஸுமே நிறைய வந்து நான் கொடுத்துருக்கேன். நிறைய வீடியோவில் ஒவ்வொரு வீடியோவுமே ஒவ்வொரு டிப்ஸு சம்மந்தப்பட்ட வீடியோவாக தான் இருக்கும். அதனால் தயவுசெய்து அதெல்லாம் டைம் கிடைக்கும் போது எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டுடே என்னென்ன கமெண்ட், ரொம்ப சென்சிட்டிவான கமெண்ட்டுங்க அந்த கமெண்ட்லாம், அதனால தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். வாங்க டுடே பண்ணியிருக்க கமெண்ட்டுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரிப்ளை கொடுத்துடலாம். நான் எப்போதும் சொல்கிற விஷயந்தான், கமெண்ட்டுக்கு தானே ரிப்ளை பண்ணுறாங்க, இந்த வீடியோவை நாம் வந்து எதுக்கு பார்க்கணுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அந்த க்வெஸ்சன் உங்களுக்கும் வந்து இருக்கலாம், அந்த டவுட்டு அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்காம கூட விட்டுருக்கலாம், பட் அந்த டவுட் இந்த வீடியோ பார்க்குறனால கிளியர் ஆகும் இல்லையா, அதனால தான். சரிங்களா, வாங்க நம்ம அந்த கமெண்ட்டை வந்து போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. சரி ஓகே, கமெண்ட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேம் லட்சுமிங்கிற சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வெல்கம் சிஸ்டர், நியூ சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன். ஹாய் சிஸ்டர், எனக்கு வெயிட் லாஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணால் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறேன், பட் நோ யூஸ் 4 மந்த்தாக 78 kg தான், நோ ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மந்த்தாகவே 78 kg தான் இருக்கீங்க அப்படின்னா ப்ராப்பரான டயட் எடுத்துகிட்ருக்கீங்களா, வீட்டு சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்டுட்ருக்கீங்களா, இல்லை அவுட் சைட் சாப்பாடெலாம் எடுத்துக்கிறீங்களா? அப்படி அவுட் சைட் சாப்பாடு எடுக்கிறீங்கன்னா தயவுசெய்து இப்போயே ஸ்டாப் பண்ணிவிடுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டிலே குக் பண்ணி சாப்பிடுங்க. உங்கள் ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகிருக்கணும். ரைஸ் கம்மி பண்ணிவிடுங்க, சப்பாத்தி அண்ட் வந்து ஓட்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மில்லட்ஸு அண்ட் வந்து ப்ரோட்டீனு ரிச் ஃபைபரு. ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும் கேட்கணும், கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணுங்கள். அப்படி கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம நிறைய நம்ம சேனலில் அதுக்கு அதை பற்றி நிறைய பேசி நான் வீடியோ போட்டுட்டேன். அதனால் நீங்கள் அந்த கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வச்சுன்னா அது க்யூர் பண்ணுறதுக்கு டொமேட்டோ சூப் எடுத்துக்கலாம், நிறைய ரிச் ஃபைபர் எடுத்தாலே க்யூர் ஆகும் சிஸ்டர், கண்டிப்பாக குயிக்காக வெயிட் லாஸ் நடக்கும். அண்ட் வந்து நம்ம சேனலில் ப்ராப்பர் டயட்டுக்கு 2 வீடியோ வந்து ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். அட்லீஸ்ட் வந்து வீக்லி 1 kg ஆகுது வெயிட் ரெடியூஸ் ஆகும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னேகா சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹை சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர், குட் மார்னிங், நெக்ஸ்ட் பொங்கல் லைவுக்காக வெயிட் பண்ணுறேன், சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். கமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசன்ன பாரதிங்கிற சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம்
டைஸ்டா சிக் ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் அவுட் அண்ட் டயட் வந்து பண்ணுங்கள், அண்ட் வந்து ப்ரீத்திங் மூச்சு பயிற்சி நான் எண்டில் வந்து பண்ணுவேன். நீங்கள் வந்து மார்னிங் இது ஒரு போர்ஷனாகவே எடுத்துக்கிட்டு மூச்சு பயிற்சி வந்து பண்ணுங்கள் நல்லா. ஃபஸ்ட்டு 10 கவுண்ட்டு, அதுக்கப்புறம் 5 கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அது மாதிரி ஒரு நாளைக்கு 50 கவுண்ட் வரையுமே பண்ணலாம், மார்னிங் அண்ட் ஈவினிங் பண்ணுங்கள். எனக்குமே இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு 90 கேஜி இருக்கும்போது. அது கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி ப்ரீத்திங்கு அந்த ஒர்க் அவுட் பண்ண பண்ண ஓரளவுக்கு வந்து நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் சரிங்களா. ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம் வாங்க. அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமலா ஸ்ரீ சாய்ங்கிற சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிஸ்டர் வெயிட்டு குறைய மாட்டேங்குது. ஆக்சுவலி ரொம்ப வெயிட்டு டெய்லிக்கும் செக் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் ரொம்ப ஒரி பண்ணுறீங்க. டெய்லிக்கும் வெயிட் செக் பண்ணாதீங்க. நான் கண்டிப்பாக பொங்கலுக்கு அப்புறம் திருப்பி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன். அப்போ பண்ணும்போது அந்த சேலஞ்ச் எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக வெயிட்டை வந்து நம்ம வந்து ஈஸியாக குறைக்கிறதுக்காக நிறையா டிப்ஸ் இதுக்கு மேலே நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வெயிட் குறையும் நம்புங்க சரிங்களா சிஸ்டர். அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெசிராஜா சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேங்க்யூ சிஸ்டர், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத பார்த்தா ஆசையாக இருக்குது, பட் என்னால் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஓய் என்னாச்சு, ஏன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க? ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க சரிங்களா. ப்ராப்பராக டயட் அண்ட் ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணுங்கள், மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிங்க, பாசிட்டிவ்னஸாக இருங்க. எப்போதுமே என்னை பொறுத்தவரையும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்வேன் எல்லா விஷயத்துலையும். பட் நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் மட்டும் வெயிட் அதிகமாக குறையிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மைண்டில் அது ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து சீக்கிரமாக நமக்கு வந்து வெயிட் லாஸ் ப்ராசஸ் வந்து சூப்பராக நடக்கும். சரி ஓகே, அடுத்த கமெண்ட் போகலாமா? மறுபடியும் கமலா ஸ்ரீ சாய் சிஸ்டர் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஸ்டர் எனக்கு 4 மந்தில் அபோஷன் ஆச்சு, இப்போ 1 மந்த்து தான் ஆகுது. நான் நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணலாமா? நான் ஆனால் பண்ணுறேன் சிஸ்டர், ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். 74 கேஜி இருக்கேன் சிஸ்டர். ஓகே, ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. நான் நிறைய விஷயங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டேன், உங்ககிட்ட வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது நான் உங்ககிட்ட அங்கேயே கேட்டேன், ப்ரெக்னன்சிக்கு எப்போ ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க டாக்டர்னு. ஆஃப்டர் 6 மந்த்துக்கு அப்புறம் தான் நீங்கள் பிளானிங்னு சொல்லியிருக்கீங்க. அதனால இப்போ 74 கேஜி இருக்கீங்க இல்லையா, எவ்வளோ வந்து ஹைடல் வெயிட்க்கு ரீச் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ உங்களோட ஹைட் அண்ட் வெயிட்க்கு வந்து இருக்கணுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. எடுத்தோடனே ரொம்ப ஹெவியான ஒர்க் அவுட்ஸ்லாம் எதுவும் பண்ண வேணாம். ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸே 5 கவுண்ட் 5 கவுண்ட் மட்டும் பண்ணுங்கள். குதிக்கிற மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் எதுவும் பண்ண வேணாம். ப்ளீடிங்லாம் எதுவும் இல்லைல்ல, ஏன்னா 1 மந்த்து தானே இருக்குது, ப்ளீடிங் எதுவும் இல்லையனு பார்த்துக்குங்க. ஸ்டொமக் மட்டும் அப்பப்போ வலிக்கிற மாதிரி இருக்கீங்க, அது கொஞ்சம் அப்படி தான் குத்தும். இந்த ப்ரீடெமு இல்லைன்னா அந்த அபார்ஷன் இது மாதிரிலாம் ஆச்சுன்னா கொஞ்சம் அது மாதிரி கொஞ்சம் குத்தும். கொஞ்சம் நம்மளுக்கு இப்போ கர்ப்பப்பை வந்து நல்லா கொஞ்சம் விரிஞ்சிருக்கும், அது இப்போ கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்கும், அதனால் அப்படி தான் இருக்கும். ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க சரிங்களா, சரியாயிடும். பட் என்னை பொறுத்தவரையும் நம்ம பிளேலிஸ்ட்டில் 2 வீடியோ வந்து டயட்டுக்குன்னு கொடுத்துருக்கேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒர்க் அவுட் வந்து 5 கவுண்ட்டு 15 நாளைக்கு 5 கவுண்ட்டில் மட்டும் பண்ணுங்கள் சரிங்களா. அதுக்கப்புறம் 5 கவுண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி பண்ணலாம், ஏன்னா 1 மந்த்து தான் இருக்குது, பாடி ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருக்கும் சரிங்களா. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக ரிப்ளை இது இதை பற்றி நிறையா ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன் சரிங்களா. நிறைய ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன், அதில் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். வாங்க இப்போ நம்ம டுடே என்ன நான் சாப்பிட்டேன், என்னோட டயட் டுடே என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்க்கலாம் வாங்க. மார்னிங் சீக்கிரமாக வேக்கப் ஆகிட்டு ஓமோ வாட்டர் தான் குடித்தேன், பட் நான் ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன். சரியான வேலை, பொங்கல் நெருங்க நெருங்க வீட்டில் நிறைய வேலை இருக்குது. நல்லா சூடாக ஓமோ வாட்டர் 250 ml எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஒர்க் அவுட் பண்ண போயிட்டேன். ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு 250 ml பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி குடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்னில் சாலட் பண்ணி சாப்பிட்டேன். இந்த எக்கு தொக்கும் ப்ளஸ் வந்து ஒரே ஒரு ஹெல்த் மிக்ஸ் தோசையும் வந்து எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. கொஞ்சம் கிரேவிங்ஸாக இருந்துச்சு இந்த டே ஃபுல்லாகவே. இந்த என்னோடய கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஃபுட்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். லஞ்சுக்கும் அதை மாதிரி தான் கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி எடுத்துக்கேன். வாங்க லஞ்ச் என்ன சாப்பிட்டேன்னு பார்க்கலாம். லஞ்சுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் மில்கில் வந்து புலாவும் 1 கப்பு ப்ளஸ் வந்து இது வந்து ஒரு செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. எங்களுக்கு இன்றைக்கி டே ஃபுல்லுமே இந்த கிரேவி தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே. பட்டாணி, பச்சை பட்டாணி அண்ட் வந்து பீன்ஸு, கேரட்டு இது தான் போட்டு, இது வந்து மலை மட்டர்னு சொல்லுவாங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் என்னோடய ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாங்க டின்னர் என்ன சாப்பிட்டேன்னு பார்க்கலாம். டின்னருக்கு வந்து பார்த்திங்க அதே மலை மட்டர் தான் ப்ளஸ் வந்து ஒரே ஒரு செட்டு வந்து பணியாரம் வந்து வீட்டில் செஞ்சேன். அது மட்டும் எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்தனால அதை நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து இதுக்கு இடையில வாட்டர் இன்டேக் பற்றி சொல்லியிருக்க மாட்டேன், நான் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. எப்போதும் போல் லஞ்சுக்கு பிஃபோர் வாட்டர், ஆஃப்டர் இடையில குடிக்கிறது
குடிக்கிறது, டின்னருக்கு பிஃபோர் ஆஃப்டர் இடையில குடிக்கிறது, கொஞ்சம் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் தண்ணிலாம் ப்ராப்பராக நான் குடிச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஓவர் கிரேவிங்ஸ் ஆகும்போது நான் இதை மாதிரியான ஃபுட்ஸ் தான் வந்து எடுத்துப்பேன். ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கிங்க. நாளைக்கு இன்னொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய், டேக் கேர், குட் நைட்.